வணக்கம் குழந்தைகளே, நான்காம் வகுப்பு கணிதம் எண்களை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் இலக்கங்களின் முக மதிப்பையும் இட மதிப்பையும் கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண்களுடைய முக மதிப்பு இட மதிப்பு. இட மதிப்புனா தெரியும், முக மதிப்புனா நம்ம முகத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பா அப்படின்னா இல்லை. இப்போ 1379 அப்படின்னா இதனுடைய இடமதிப்புகள் அப்படின்னும் போது 9 இடமதிப்பு 9 1கள், 7 இடமதிப்பு 7 10கள், 3 இடமதிப்பு 3 100கள், 1 இடமதிப்பு 1000. இது இப்போ முகமதிப்புன்னு பார்க்கும்போது 9 முகமதிப்பு 9 தான், 7 இடமதிப்பு தான் 7 10கள், ஆனால் 7 முகமதிப்பு 7. இதில் 3 இடமதிப்பு பார்த்தீங்கன்னா 3 100கள், 3 முகமதிப்பு 3. 1 இடமதிப்பு 1000, 1 முகமதிப்பு 1. ஸோ முகமதிப்பு மட்டும் எந்த இடத்தில் இருந்தாலும் அது மாறாது, இடமதிப்பு தான் அது இருக்கக்கூடிய இடங்களுக்கு பொறுத்து மாறுபடும். இப்போ 9876. அப்போ 6 இடமதிப்பு பார்த்தீங்களா 1கள், இது 7 10கள், 8 100கள், 9000. இப்போ இதனுடைய முகமதிப்பு 6 முகமதிப்பு 6, 7 முகமதிப்பு 7, 8 முகமதிப்பு 8, 9 முகமதிப்பு 9. இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், தெளிவாக 6 இடமதிப்பு, 7 இடமதிப்பு, 3 இடமதிப்பு, 1 இடமதிப்பு அப்படின்றது நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறமா முகமதிப்புகள்னு இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். இதில் கீழே கொடுக்கப்பட்ட எண்களின் ஏறு வரிசையை வந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்களன்னா எல்லாத்துலேயுமே எல்லாமே வந்து 4 இலக்கங்களாகவே இருக்கு. எல்லாமே வந்து 4 இலக்கங்கள், எல்லாமே 4 இலக்கங்கள். அதை நம்ம என்ன செஞ்சோம், ஈஸியாக நம்ம போடுறதுக்காக 1கள் 10 100 1000 சொல்லி சரியா அந்த இலக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து இதில் நம்ம எழுதணும். ஓகேங்களா? சரி, இப்போ எழுதியாச்சு. நான் வந்து எண்களை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு அதனுடைய கடைசி இடமதிப்புகளை தான் நம்ம பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் கடைசி இடமதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 1000. அப்போ இந்த 1000ல தான் நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ என்னென்ன 1000கள் இருக்கு, 7 9 7 5 8 இப்படி இருக்கு. ஓகேவா? இதில் ரொம்பவே சின்ன நம்பர் எது, 5. அப்போ நம்ம எழுத வேண்டிய முதல் எண் இதுதான். அப்போ 5436. ஸோ இந்த முதல் எண்ணை நாம எழுதிட்டோம். இப்போ இதை வந்து எழுதி முடிச்சாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய சிறிய எண் பார்த்தீங்கன்னா 7. இங்கேயும் 7000, இங்க இன்னொரு 7000 இருக்கு. அப்ப இதுவும் 7, இதுவும் 7. அப்போ இதில் எது பெரிய எண்ணுன்னு நம்ம சொல்ல முடியும்? அப்போ அதுக்கு அடுத்த இடமதிப்பை நம்ம பார்க்கணும். அடுத்த இடமதிப்பு பாருங்க, 100கள்ல இங்கேயும் 6 100கள், இங்கேயும் 6 100கள் இருக்கு. அப்போ என்ன செய்யறது, இதுலேயும் நம்ம பெரியது சிறியதுன்றத கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக நாம 10களை பார்க்கணும். 10களை பாருங்க, இங்கே எத்தனை 10கள், 3 10கள் இருக்கு, இங்கே 3 10கள் இருக்கு. அப்போ இதுலேயும் பெரிய எண்ணுங்கிறது நம்மளால பார்க்க முடியாது. அதனால அடுத்தது 1கள் இடத்தை வந்து நம்ம பார்க்கணும். இங்க 1கள்னு பார்த்தீங்கன்னா 1 1கள் இருக்கு. இதுல 1கள்னு பார்த்தீங்கன்னா 4 1கள் இருக்கு. இதுல எது வந்து சிறியது, 1 தான் வந்து சிறியது. அப்ப என்ன எழுதணும், 7631. அதுக்கு அடுத்தது 7634. ஸோ இப்போ இந்த 2 எண்களுமே வந்து நாம
எழுதிட்டோம் ஓகேங்களா அடுத்து மீதி இருக்குது 9000 8000 9 பெருசா 8 பெருசா 8 வந்து சிறிய எண் அப்போ 800 சாரி 8918 இங்க 9987 அப்படிங்கறத தான் வந்து நாம ஏறு வரிசையா எழுதணும் அடுத்து கொடுக்கப்பட்ட எண்களுடைய இறங்கு வரிசையை வந்து எழுதுக இறங்கு வரிசை இங்க பாத்தீங்கன்னா இங்க 4 இலக்கம் இது 4 இலக்கம் ஆனா இது மட்டும் 3 இலக்கம்ல இருக்கு இதுவும் 4 இலக்கம் இதுவும் 4 இலக்கம்ல இருக்கு அப்ப இறங்கு வரிசை அப்படினா மிக பெரிய எண்ணில இருந்து மிக சிறிய எண்ணிற்கு நம்ம கொண்டு வரதுதான் சரிங்களா இப்போ இங்க வந்து 3 இலக்கம் இருக்கு நீங்க எடுத்த ஒன்றுகள் 10 100கள் 1000ல நீங்க ஃபில் பண்ணிருப்பீங்க ஆனா இங்க பாத்தீங்களானே இங்க 3 இலக்கம் தான் இருக்கு அப்ப இது காலியா இருக்கு அப்படினா இந்த இடத்துல நீங்க என்ன சிம்ஸ் பண்ணுவோம்னா நீங்க ஒரு ஜீரோ போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ நீங்க கடைசி இடம் மதிப்புகளை நம்ம பார்க்கணும் 1000 தான் வந்து நம்ம பார்க்கணும் 1000 பாக்கும்போது இதுல எந்த எண் வந்து ரொம்ப பெரிய எண் 6 தான் வந்து ரொம்ப பெரிய எண் அப்போ முதல்ல நம்ம எழுத வேண்டியது 6544 ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா பூஜ்ஜியமா ரொம்ப சிறிய எண் தான் அடுத்தது பாத்தீங்கன்னா 3 தான் இருக்கு ஓகேவா அப்ப 3கள் இங்கேயும் 3 இங்கேயும் 3 இங்கேயும் 3 அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அடுத்த இலக்கத்தை நம்ம பார்க்கணும் 100களை பார்க்கணும் சோ 100களை பாருங்க இங்க 4 100கள் இங்க 6 100கள் இங்க 2 100கள் இருக்கு அப்ப இதுல எது பெரியது 6 தான பெரியது அப்போ 3670 அடுத்து இப்போ இதே நம்ம எழுதியாச்சு அதுக்கு அடுத்து 4 பெரியதா 2 பெரியதா ஏனா நம்ம 3 பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம் அடுத்து 4 தான் வந்து பெரியது 3 4 3 5 சோ இதே எழுதியாச்சு அதுக்கு அடுத்துபடியா 3 2 6 7 ஓகே அடுத்து கடைசியா இதுதான் வந்து ரொம்ப சிறிய எண் இல்லையா அப்ப 139 அப்படின்னு சொல்லி நாம விடைய இந்த 4 எண்களை வந்து பயன்படுத்தி மிகப்பெரிய எண் மிக சிறிய எண் வந்து உருவாக்கணும் மிகப்பெரிய எண் அப்படின்னீங்களா மிகப்பெரிய எண்ணில இருந்து மிகச்சிறிய எண் அதாவது இறங்கு வரிசையில இந்த 4 எண்களையும் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா மிகப்பெரிய எண் ஏறு வரிசையில நீங்க எழுதுனீங்க அப்படின்னா அது மிகச்சிறிய எண் இப்ப இங்க 0 போட்டிருக்காங்க உங்களை வெறுமனே எண்களை மட்டும் உருவாக்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம மிகப்பெரிய எண்ண பெரிய எண்ணில இருந்து சிறிய எண்ணுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் இது வந்துட்டு சிறிய எண்ணில இருந்து பெரிய எண்ணுக்கு நம்ம இப்படி கொண்டு போகலாம் ஆனா ஒரு எண்ணுக்கு முன்னாடி 0 வந்துச்சு அப்படின்னா இது 4 இலக்க எண்ணா இருக்காது 4 இலக்க எண்ணா இருக்காது ஒரு எண்ணுக்கு முன்னாடி 0 வந்துருச்சுன்னா அது 3 இலக்க எண் தான் ஏன்னா ஒரு எண்ணுக்கு முன்னாடி 0 போச்சுன்னா 0க்கு மதிப்பு இல்லை அப்ப இது 3 இலக்க எண்ணாக மாறிடும் அவங்க குறிப்பிட்ட 4 இலக்க எண்ணதான் உருவாக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னா இருக்கிறதுலயே வந்து 0க்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய சிறிய எண் வந்து பாத்தீங்கன்னா 3 இப்போ 3 முதல்ல போட்டு அதுக்கப்புறமா 0 போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம 5 9 அப்படின்னு சொல்லி நம்ம எண்களை உருவாக்கணும் இப்ப இந்த இதுல பாருங்களேன் இதுல மிகப்பெரிய எண் இருக்கிறதுல எது பெரிய எண் 9 அதுக்கடுத்தது 3 தான் வந்து பெரிய எண் அதுக்கடுத்தது 2 அதுக்கடுத்தது 0 மிக சிறிய எண் அப்படின்னா 4 இலக்க எண் இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யணும் முதல்ல 0க்கு அடுத்தபடிய இது சிறிய எண் 2 எழுதிட்டு அதுக்கப்புறமா 0 எழுதி 3 9 அப்படின்னு சொல்லி நம்ம எண்களை எழுதணும் ஏன்னா 4 இலக்கம் அப்படிங்கிறதுனால சோ மிக சிறிய எண்ணை வட்டமிடு மற்றும் மிகப்பெரிய எண்ணை டிக் செய்யவும் கொடுத்துருக்காங்க இப்ப
இங்க பாருங்க இங்கேயும் நான்கு இலக்கம் இதுவும் நான்கு இலக்கம் இதுவும் நான்கு இலக்கம் இதுவும் நான்கு இலக்கம் இதுவும் நான்கு இலக்கம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே 2000 இங்கே 2000 இங்கே 2000 இங்கே 2000 இதுவும் வந்து 2000. அப்ப என்ன செய்யணும் அதுக்கு அடுத்த இடத்தை நம்ம பார்க்கணும். இங்க 700 இங்க 100 இங்க 500 இங்க மறுபடியும் 100 இங்க மறுபடியும் 200. ஓகேவா? அப்ப இதுல எது வந்து பெரியது? அப்ப 700கள் தான் பெரியது. அப்ப பெரிய எண்ணை வந்து டிக் போடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. சோ டிக் பண்ணியும் இப்ப சிறிய எண் பார்க்கணும். சிறிய எண் பாத்தீங்கன்னா இங்க 100 500 மறுபடியும் 100 இங்க 200கள். அப்போ 100கள் தான் வந்து சிறியன். அப்ப பாத்தீங்கன்னா இங்கேயும் 100 இருக்கு இங்கேயும் 100 இருக்கு. அப்ப என்ன செய்யணும் அதுக்கு அடுத்த இட மதிப்பான 10களை பார்க்கணும். இங்க 7 10கள் இங்க வந்து 5 10கள் இருக்கு. அப்ப 7 10கள் பெரிய எண்ணா சிறிய எண்ணா இல்ல 5 10கள் சிறிய எண்ணா? 5 10கள் தான் வந்து சிறியன். அப்போ இதை வந்து நாம சர்க்கிள் பண்ணணும். ஓகே, இப்ப அதே மாதிரி இங்க பாருங்க இங்கேயும் 4 இலக்கம் 4 இலக்கம் 4 இலக்கம் 4 இலக்கம் 4 இலக்கம் சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா இது 6000 இது 2000 இது 3000 இது 8000 இது 9000. அப்ப இருக்கிறதுலே பெரியது எது? 9 தான் வந்து பெரியது. சிறியது பாத்தீங்கன்னா 2. அப்போ அதுக்கு நாம வட்டமிடணும். ஓகே, இப்போ இந்த மாதிரியான அட்டவணைகளை கொடுத்து அதுல இருந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டு நம்ம பதில் அளிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இங்க பாருங்கன்னா சென்னையில இருந்து பாண்டிச்சேரிக்கான தூரம், சென்னையில இருந்து ஹைதராபாத்க்குள்ள தூரம், சென்னையில இருந்து கொல்கத்தாக்குள்ள தூரம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சென்னையில இருந்து டெல்லி வரை எத்தனை கிலோமீட்டர்? சென்னையில இருந்து டெல்லிக்கு எத்தனை கிலோமீட்டர்? 1757. சென்னையில இருந்து மும்பை, சென்னையில இருந்து மும்பைக்கு எவ்வளவு தூரம்? 1025. சாலை வழியாக சென்றால் மிக குறுகிய காலத்தில் எந்த இடத்தை அடைவாய்? சாலைனா ரோடு வழியா போனா எவ்வளவு எந்த இடத்துக்கு நம்ம சீக்கிரமா போகலாம்? சென்னை முதல் பாண்டிச்சேரி. அப்ப இந்த இடத்துல பதில் எழுதணும். சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு சென்றால் மிக குறுகிய காலத்தில் சாலை வழியாக சென்றடையலாம் அப்படின்னு சொல்லுங்க. காரணம் கேட்டீங்கன்னா இதுதான் வந்து குறைவான தூரம். தொடர்வண்டி பாதையில் சென்றால் மிக அதிகமான கால அளவில் எந்த இடத்திற்கு செல்வாய் அப்படின்னா மிக அதிக கால அளவுன்னும் போது குவஹாத்தி. குவஹாத்தி தான், ஏன்னா 1891. ஏன்னா இதுக்கு தான் அதிகமான கிலோமீட்டர். எந்த இடத்திலிருந்து டாஷ் இடம் வரை பயணத்தொகை மிக குறைவாக இருக்கும் என்பதை உன்னால் கூற முடியுமா? உன்னால் கூற முடியுமா எந்த இடத்துலருந்து எந்த இடத்துக்கு போனா உனக்கு கம்மியான பஸ் ஃபேர் ஆகும்? சென்னை முதல் பாண்டிச்சேரி, ஏன்னா அதுக்கு தான் குறைவான தூரம் இருக்கு. இது வந்து உங்களுடைய ஃபாலோ வர்க். இதுக்கான சரியான விடையை வந்து நீங்க இதுக்கு முக மதிப்பையும் இடமதிப்பையும் நீங்க போட்டுடுவீங்க. சரியான விடை 5000 300கள் 2 1கள். அப்ப இந்த இடத்துல எழுதிக்கோங்களேன், 1 10 100 1000 சரிங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2 1கள் கொடுத்துருக்காங்க, 10கள் கொடுக்கல, அப்ப அங்க 0. 100கள் 300கள் 5000கள். சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப சரியான விடை என்ன? இதுதான் வந்து சரியான விடை. ஆனா நம்ம தவறுதெல்லாம் இதை கூட நம்ம போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 3758 5னுடைய இட மதிப்பு என்ன? அது 3660. 3660னா என்ன வரும்? அதே மாதிரி 1கள் 1 10 100 1000 சரிங்களா? அப்போ 1கள் 1கள் எதுவுமே இல்லை. 60 6 10கள் 6 100கள் 600 1000 அப்ப இதுதான் வந்து விடை. சரிங்களா? இதையே வந்து நீங்க திட்ட வடிவத்துல நீங்க அழகா எழுதிடலாம். இது எண்களுடைய ஏறுவரிசை இறங்கு வரிசைகளை நீங்க எழுதணும். உங்க பள்ளியில் இருக்கக்கூடிய மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கையை வகுப்பு வாரியாக எழுதி அதை ஏறுவரிசையிலையும் இறங்கு வரிசையிலையும் நீங்க வந்து எழுதணும். அப்புறம் ஒரே உரைமுறை மட்டும் பயன்படுத்தி இலக்கங்கள் மிகப்பெரிய எண் மிக சிறிய எண்ணை வந்து உருவாக்கணும்.